வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண்கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-2 13வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வகையிடுக. Y ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இதை நம்ம வகையிடணும், எதை பொறுத்து, தீட்டாவை பொறுத்து. பாருங்கள், தீட்டாவை பொறுத்து நம்ம வகையிட போகிறோம். அப்போ டிஒய் பை டி தீட்டா, டிஒய் பை டி தீட்டா ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம யூவி மெத்தடில் தான் இது பண்ணணும். பெருக்கல் இருக்குது பாருங்கள், இதை வந்து யூன்னும் இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை நம்ம வீன்னு எடுத்துக்கணும். டேன் தீட்டா பை யூன்னும் இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் நம்ம வீன்னு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த ஃபார்முலா, யூவை நம்ம எந்த மாற்றம் செய்யக்கூடாது அப்படியே எழுதணும். என்ன இருக்குது, யூ வந்து டேன் தீட்டா. அதுக்கு அடுத்தது வியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இப்போ வீனாய் தானே, இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சைன் தீட்டா, சைன் தீட்டாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், வகைத்தோம் அப்படின்னா காஸ் தீட்டான்னு வரும், காஸ் தீட்டா. அதுக்கு அடுத்தது காஸ் தீட்டாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் சைன் தீட்டா. நம்ம என்ன செஞ்சிட்டோம், யூவை அப்படியே வச்சுக்கிட்டு வியை வகையீடு செஞ்சிட்டோம். இப்போ இந்த ப்ளஸ், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ், இப்போ வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வீன்றது என்னது, இந்த ஃபுல் ப்ராக்கெட், இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை நம்ம அப்படியே வச்சிடணும். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போது யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், யூ என்னது, டேன் தீட்டா. அப்போ டேன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் வகையீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம், வகையிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை சுருக்கி நம்ம புக்கில் இருக்க ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். சுருக்கலாமா பாருங்கள், ஈக்குவல் டு இந்த டேன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாமா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எந்த மாற்றமும் இல்லை, என்ன, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதுக்கடுத்து இங்கே வாங்க, ப்ளஸ், இது எந்த மாற்றமும் இல்லை, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா எந்த மாற்றமும் இல்லை. இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா, இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தது, 9th படிச்சிருப்போம். சரியா, என்ன பண்ணிட்டோம், டேன் தீட்டாவும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு, சீக்கன் தீட்டாவும் 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கோம். வேறு எந்த மாற்றமும் இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ணலை. இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இது அப்படியே உள்ளே பெருக்க போகிறோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா, இன்டு காஸ் தீட்டா மைனஸ், இதையும் இதையும் பெருக்க போகிறோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, இன்ட்டு சைன் தீட்டா. எதை பெருக்கிட்டோம், இந்த முதல் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இதை பெருக்க போகிறோம், எதை எதை, இந்த 1 பை காஸ் ஸ்கொயரை உள்ளே பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், ப்ளஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கடுத்து பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம், காஸ் தீட்டா இன்ட்டு ப்ளஸ்ஸா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. பெருக்கிட்டோமா, இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி எழுதுவோம். பாருங்கள் இந்த காஸ் தீட்டாவும் இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல், இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்குது, சைன் தீட்டா மட்டும் இருக்குது. இப்போது இதில் பாருங்கள் இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணுவோமா, இந்த காஸ் தீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச், இதை கொண்டு நம்ம முன்னால் எழுதிக்கலாமா, இதை கொண்டு ஃபஸ்ட்டு எழுத போகிறேன், 1 பை காஸ் தீட்டா மட்டும் இருக்குது ப்ளஸ் 1 பை காஸ் தீட்டா. இதுக்கு அடுத்தது இதை நம்ம எழுத போகிறோம், மைனஸ் சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படியே வந்துடும் ப்ளஸ். இதை பாருங்கள் இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம், எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அர்த்தம், இதை ரெண்டாக பிரித்து எழுதிட்டேன் பாருங்கள், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. வேணா பெருக்கி பார்த்துங்க, காஸ் தீட்டா காஸ் தீட்டா பெருங்க, நமக்கு என்ன வந்துடும், காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். சரியா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த சைன் தீட்டா எந்த மாற்றமும் இல்லை ப்ளஸ், இதிலேருந்து பாருங்களேன்
நம்ம பகுதி தொகுதியில் எதாவது காமனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஒன்று பகுதியில் இருந்து காஸ் தீட்டா எடுத்துடலாம். சரி, அப்படி வேண்டாம், வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், பகுதி ரெண்டு சமமாக இருக்கா? பகுதி ரெண்டு சமமாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும் காஸ் தீட்டா. தொகுதி நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே கூட்டலாம், கழிக்கலாம். என்ன இருக்குது? ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ். இங்கே வாங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னா நமக்கு தெரியும் டேன் தீட்டா. டேன் தீட்டா இன்ட்டு ஒன் பை காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும்? சீக்கன் தீட்டான்னு தெரியும். சரியா? இப்போ பாங்க அடுத்த ஸ்டெப்பு, ஈக்குவல் டு சைன் தீட்டா ப்ளஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்ம சின்ன கிளாஸில் ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இந்த காஸ் தீட்டா அப்படியே வந்துடும். இந்த காஸ் தீட்டா அப்படியே வந்துடும் ப்ளஸ் இது எந்த மாற்றமும் இல்லை. என்ன? டான் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பகுதியில் இருக்க காஸ் தீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். எடுத்து எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு, இந்த இடத்துல எழுதுகிறேன் கடைசி ஸ்டெப் ஆன்சரை, நான் இந்த இடத்துல எழுதுகிறேன், ஈக்குவல் டு சைன் தீட்டா. இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், பகுதியில் இருந்த காஸ் தீட்டாவும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி காஸ் தீட்டா மட்டும் இருக்குது ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ் டான் தீட்டா இன்ட்டு டான் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. இதுதான் நமக்கு மிச்சம் இருக்கிறது, இதுதான் நமக்கு தேவையான கடைசி ஆன்சர். ஆன்சர் என்ன? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.